வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை இன்னைக்கு நம்ம அடுத்து யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா விக்டோரியன் போய்ட்டான ராபர்ட் ப்ரௌனிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ராபர்ட் ப்ரௌனிங்கை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க இல்லை இந்த வீடியோ நம்ம ரெண்டு பாட்டால் அவருடைய எஸ்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ராபர்ட் ப்ரௌனிங்கை எப்படி எழுதலாம் அவருடைய கேரக்ட்ரிக்ஸை பற்றி கேட்கலாம் இவருடைய போய்ட் இல்லவா ஸோ போய்ட்டுங்கனால் அவருடைய போய்ட்ரி கேரக்டரிக்ஸை பற்றி ஒரு எஸ்ஏ கேட்கட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி எழுதலாம் அண்ட் அவனுடைய நீங்கள் அவருடைய பர்த் டெத் இது மாதிரிலாம் ப்ரோலாகலாம் போட்டு அதுக்கப்புறமேட்டு அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் எழுதும்போது அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு ரெண்டு வீடியோஸை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அவருடைய பேர்ன் டேட்லாம் போட்டு அவருடைய ஒர்க்ஸை எழுதுனா எப்படி எழுதி அவர் வந்து எப்படி எப்படிலாம் நம்ம எழுதலாம் எஸ்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள் எங்கேயும் மிஸ் பண்ணிடுறீங்க அப்படி இல்லைன்னா ஓட்டி விட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாமல் போயிடும் ஸோ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா ஒன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் இப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோ போகலாம் ராபர்ட் ப்ரௌனிங் ராபர்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா எயிட்டின் டுவெல்ல இருந்து எயிட்டீன் எயிட்டி நைன் வரைக்கும் வந்த ஒரு விக்டோரியன் ஏஜில் வர ஒரு விக்டோரியன் போய்ட்டு தாங்க இவர் இவரை பார்த்திங்கன்னா வேர்ஸ்டைல் போயிட்ன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் செகண்ட் கிரேட்டஸ்ட் விக்டோரியன் போயிட்டு கூட சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு கிரேட்டஸ்ட் விக்டோரியன் போயிட்டா நீங்கள் கால்ஃபோ லார்ட் டெனிஸ்ன்னு பற்றி பார்த்துருப்பீங்க அவரை பற்றின ஒரு ஒரு டீப்பான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அவரை பற்றி அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னாவே பார்த்துட்டு வந்துடுறேங்க அதுக்கு இல்லாமல் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்லக்ஷன் நான் ஒன்று தந்துடுறேன் இவர் பார்த்தீங்கன்னா விக்டோரியன் பாயிண்ட்னுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்திருப்பார் விக்டோரியின் நேச்சுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்திருப்பார் ஆல்ஃபால் ஆர்டினிசன் ராபர்ட் ப்ரௌனிங்கை பற்றி நம்ம இந்த சொல்லணும் அப்படின்னா இவர் இவருடைய போய்ட்ரி ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஆப்டமிசமாக இருக்கும் அண்ட் இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே இவர் யாரால் இன்ஃப்ளூன்ஸ் ஆகியிருப்பார் இவர் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அதில் எழுதியிருப்பார் அண்ட் இவருடைய மோனோட்ரு எல்லாம் இதுவும் எழுதியிருப்பார் நம்ம அது லிட்ரி ஃபார்ம்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் நான் எப்போ வேணால் இது ஆல்ஃபட் லினிசன் பார்க்கும்போது ஒரு இது சொன்னேன் ஒரு லெசன் ஒரு பேப்பர் சொன்னேன் உங்களுக்கு சிலபஸில் வரும் அப்படின்ட்டு அதில் வந்து இந்த வேர்டு இதெல்லாமே இதில் பார்க்கலாம் இவருடைய எஸ்எஸ்லையோ இல்லைன்னா இவருடைய போய்ட்ரிலேயோ இல்லை ட்ராமாட்டிக்லையோ இவரை நம்ம பார்க்கலாம் இதெல்லாமே அண்ட் ராபர்ட் ப்ரௌனிங் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இவர் பார்த்திங்கன்னா போயிட்டால் ஹோப் அண்ட் ஜாயின்னு சொல்லி இவர் சொல்கிறாங்க இவர் ராபர்ட் ப்ரவுனிங்க அண்ட் இவர் எப்போ பிறந்திருக்கார் அப்படின்னா செவன்த் மே எயிட்டீன் டுவெல் கேம்பர்வெல் லண்டன் இங்கிலாந்து இவர் பிறந்திருக்கிறார் இவர் எப்போ பிற இறந்திருக்கார் அப்படின்னா டுவெல்த் டிசம்பர் எயிட்டீன் எயிட்டி நைன் வெனன்ஸ் கிங்டம் ஆஃப் இட்டாலியில் அவருடைய எழுபத்தி ஏழாவது வயதில் இவர் இறந்திருக்கிறாரு இவர் ஆக்குபேஷன் சொல்லி பார்க்கும்போது இவர் இங்கிலீஷ் போயட் அண்ட் பிளேரேட்டாகவும் இருந்திருக்கிறார் இவர் ஃபாதர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரௌனிங் மதர் வந்து சாரா ஆனா வேர்ட்மேன் தான் இவங்களுடைய மதர் அண்ட் ஸ்பௌஸ்ன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்னா இங்களுடைய ஸ்பௌஸ் மனைவியாக இருந்திருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் போயட் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கிறவங்க அண்ட் இங்களுடைய சில்ட்ரன் பார்த்திங்கன்னா ராபர்ட் பிரார்ட் பவுடிங் தான் இங்களுடைய சில்ட்ரன் இவங்க பார்த்திங்க இந்த ராபர்ட் பேரட் ப்ரவுனிங் பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பெயிட்டை அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நே லாங்குவேஜினுடைய மோஸ்ட் ஸ்டிமுலேட்டிங் போயட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் தூண்டக்கூடிய ஒரு போய்ட்டாக இருக்கிறாங்க அப்படின் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போயட் ஆஃப் ட்ரமேட்டிக் மோனோலாக் ஆப்டிமிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ட்ரமேட்டிக் மோனோலாக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன் சைட் ஆஃப் த கேரக்டரை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இன்னர் மோஸ்ட் ஃபீலிங்ஸ் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன்ஸ் டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும் அண்டு கான்ஃபிலிருக்கும் அதே மாதிரி வாயில் அனதர் கேரக்டர் லெசன்ஸ் இன் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இதை கொண்டு வந்திருப்பாங்க நான் அதுக்கு லாஸ்ட் வீடியோவில் டென்னிஸனுடைய பெஸ்ட் மோனோலாக நல்ல சக்ஸஸ் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலனா போய் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரப்பி பார்த்து வந்துருங்க அண்ட் இது மட்டும் இவர் பார்த்தீங்கன்னா ஷெல்லினால் ஹைலி இன்ஃப்ளூன்ஸ் ஆகப்பட்டிருப்பார் இவர் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் அவருடைய க்ரீக்கை தான் அவர் வந்து டிகிரிஸாக எடுத்து படிப்பார் அது யூனிவர்சிட்டி காலேஜில் லண்டனில் யூனிவர்சிட்டி காலேஜில் க்ரீக்கை படிப்பார் இவர் வந்து டென்னிஸனுடைய காலகட்டத்தில் வந்து ஒரு கன்டம்ப்ரரி போயிட்டால் தான் இவர் வந்து இவங்களை சொல்கிறாங்க அண்ட் இவருடைய ஃபிலாசபி வந்து ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கும் இவருடைய ஃப்ளூயன்சி அப்படி லாங்குவேஜ் ஃப்ளூயன்சின்னு பார்க்கும்போது ஃப்ரென்ச் க்ரீக் இட்டாலி லத்தின் இதெல்லாமே அவருடைய லாங்குவேஜ் ஃப்ளூயென்டாக அவர் இதெல்லாமே பேசுவார் இவர் அது மட்டும் இல்லாமல் நான் வேர்சிட்டைல் போய்ட்டுன்னு ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோலேயே நான் சொன்னேன் இந்த வெர்சிட்டைலுங்கிறதுக்கு இங்கிலீஷ் போய்ட்டு அண்ட் பிளேயரை எழுதுனா மட்டும் வேர்ஸ்டைல் இவர் ஒரு கிரிட்டிக்சர் கிரிட்டிசைசர் அப்புறம் ஸ்கல்ப்டர் பெயிண்டர் ஆஸ் வெல் அஸ் மியூசிஷியனாக கூட இருந்திருப்பார் இவங்க ஒய்ஃப் ஒரு போயட் தான் பட் இவனுடைய சில் சைல்டு வந்து ஒரு பெயிண்டர் எப்படி இவரோட விர்சிட்டைலாக ஒரு ஆட் வெர்சைல் போயிட்டாக இருக்கிறனால தான் அவருடைய சைல்டு வந்து பெயிண்டராக வந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய எயிட்டீன் தேர்ட்டீனில் தான் பார்த்தீங்கன்னா இவருடைய ரைட்டிங் கரியரையே இவர் ஸ்டார்ட் பண்ணுவார் இவர் அண்ட் அவருடைய போய்ட் ஆஃப் லவ்வாக இருக்கட்டும் அண்ட் இஸ் இவருடைய லவ் போயிட்ரி அப்படிங்கிறல்ல அமெரிக்கில் ஃபைனஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் என்னென்ன ஒர்க்ஸ் எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம் இவருடைய ஒர்க்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் நான் சொல்ல போகிறது பலன் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீயில் வெளியான ஒர்க் இது எ ஃப்ராக்மெண்ட் ஆஃப் எ கன்ஃபியூஷன் அப்படின்ட்டு வருது இந்த பலின் அப்படிங்கிற வருது அதுக்கப்புறம் இது ஒரு லாங் போயம் இது கம்போஸ்ட் இன் ஹோமேஸ்ட் செல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது சாடலோ இந்த பாலன் பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்ல மாதிரி இது பப்ளிஷ் இது வந்து அனானிமஸ்லி இது பப்ளிஷ் பண்ணப்பட்டிருப்பாங்க இது யார்னாலனா சாண்டஸ் அண்ட் ஆட்லி அவங்க ரெண்டு பேர்னாலும் இந்த இது பார்த்திங்கன்னா அன்னானிமஸ் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது சார்டெல்லோ எயிட்டீன் ஃபார்ட்டீனில் ஃபார்ட்டியில் வெளியான ஒர்க் இது வந்து லாங் போயம் இன் ஹீரோய் கப்லெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி நான் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு இந்த ரயாம்பிக் பென்டாமீட்டர் ஒரு ட்ரெடிஷனல் ஃபார்ம் இதை பேஸ் பண்ணி இந்த சார்டெல்லோ அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பார் இந்த தேர்ட்டின் த்ரீ அண்ட் ஃபோர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்னே தான் ரமான்டிக் லிரிக்ஸ் அண்ட் ரொமான்டிக் ரொமான்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபார்ட்டி டூவில் வெளியே ஒன்று ஃபார்ட்டி டூ ஒன்று ஃபார்ட்டி த்ரீல வெளியாகியிருக்கும் நீங்கள் ட்ரமெண்டிக் ரொமான்ஸ் லிக்ஸ் நீங்கள் அவருடைய கலெக்ஷனை போய் நம்மளும் பார்க்கும்போது நான் பின்னாடி நான் சொல்லும்போது சொல்கிறேன் அதனுடைய ட்ராமா ஒர்க்ஸ் பற்றி பார்க்கலாம் ட்ராவா ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா எயிட்டீன் தேர்ட்டி செவனில் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து எழுதுவார் ட்ராமா ஒர்க் இது பார்த்திங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் இதை பர்ஃபார்ம் பண்ணிடுப்பேன் அந்த ஒர்க் ஸ்டேஜில் இது ஒரு பிளாங்க் வேர்ஸ் ட்ராஜரி அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து லாஸ்ட் வீடியோ ஆல்ஃபா லார்ட்ஸ் டிசான் பற்றி பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் நான் அதில் என்ன அப்படின்னா லிட்ரி ஃப்ரம்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ் அது ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதில் வந்து வேர்ஸ் ஓ ட்ராஜரி காமெடி ஒன் ஆக் பிளே அதே மாதிரி இதெல்லாம் சொல்லியிருந்தேன் நான் ட்ராஜரி அப்படின்னா ட்ராமா பெஸ்ட்டு சொல்லிவிட்டேன் ஆனால் இங்கே என்ன இருக்குது பிளாங்க் வேர்ஸ் ட்ராஜரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை நான் அது பார்த்தீங்கன்னா ட்ரா பிளாங்க் வேர்ஸ் ட்ராஜரி நான் வேர்ஸ் பார்க்க சொல்லும் போது சொன்னேன் வேர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா சிங்கிள் தான் பேர்ஸ்ன்னு சொல்லி நம்ம அந்த லிட்ரி ஃபார்மில் படிப்போம் அதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் அதை சொல்லுவாங்க ஒன்று ரைம்டு வேர்ஸ் அதுக்கப்புறம் பிளாங்க்வேர்ஸ் ஃப்ரீ வேர்ஸ் அதில் வராத பிளாங்க் வேர்ஸ் தான் இது பிளாங்க் வேர்ஸ் ட்ராஜரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் ப்ரௌனிங்கினுடைய அடுத்தது பார்த்தீங்கன்னா பீப்பா பாசஸ் இது ஒரு பிளே எயிட்டின் ஃபார்ட்டி ஒன்றில் வெளியான ட்ராமாட்டிக் மோனலாக போய் இது வெர்ஸ்ட் ட்ராமாவும் கூட எல்லாமே ஒரு பேம்ப்லெட்டுக்கு கீழே தான் வரும் சீரீஸ் ஆஃப் பேம்ப்ளெட் எல்லா இது எல்லாமே நான் தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன் பட் இது எல்லாமே சீரிஸ் ஆஃப் பேம்ப்ளெட் நம்ம இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் உங்களுக்கு கிங் விக்டர் அண்ட் கிங் சார்ல்ஸுங்கிறது ஒரே இதுதான் ஒரே பேம்ப்ளெட்டில் வந்து வெளியான தான் இது எயிட்டீன் ஃபார்ட்டி டூவில இது வெளியாகியிருக்கும் கொலாம் பேர்டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா கொலாம் பேர்டே வந்து வெளியாகிருக்கும் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருப்பார் அடுத்து லுரியா அண்ட் லுரியா அண்ட் ஏ சவுல் ஸ்டேஜரி அப்படிங்கிறது ரெண்டுமே பிளே தான் ரெண்டுமே தனித்தனி பிளே எயிட்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் இது வந்து வெளியாகியிருக்கும் இன்னிய பால்கனி அப்படிங்கிற பிளே பார்த்திங்கன்னா இன்னும் பால்கனி அப்படிங்கிற பிளே எழுதியிருப்பார் அவர் இதுவும் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரோனியோடைய ஒரு பிளே தான் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ட்ரமாட்டிக் பர்சனே அப்படிங்கிற ஒரு போயிட்ரி கலெக்ஷன் இது வந்து இது ஒரு போயிட்ரி கலெக்ஷன் இது பெஸ்ட்டு அவருடைய பெஸ்ட் நோன் ஒர்க்ஸாக கூட இந்த ட்ரமாட்டிஸ் பெர்சனே சொல்லுவாங்க ரெண்டு எடிஷனாக வந்து இது வெளியாகியிருக்கும் கெட் ப்ரைஸ் ஒன் அப்படின்னு சொல்லி இந்த ஒன் ஒன்லைன் மீனிங்காக சொல்லலாம் அண்ட் பர்சன்லஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தேர்ட்டி த்ரீயில் வெளியாகிருக்கு இது ஒரு மோனோ ட்ராமா மோனோ ட்ராமா பார்த்திங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ் கட்டியும் அண்ட் சார்ஸ் டிக்கன்ஸ் பற்றியும் பிரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரைஸ்டு பை வில்லியம் வேர்ட்ஸ் பத் அண்ட் சார்ஸ் டிக்கன்ஸ் வில்லியம் பர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ரொமான்டிக் நான் பார்க்கும்போது அதில் அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் திரும்ப பார்த்துட்டு வந்துடுங்க சார்ஸ் ஜிகன்ஸை பற்றி நான் இனிமேல் வர வீடியோவில் அவரை பற்றி நான் போடுறேன் சார்ஸ் டிக்கன்ஸை பற்றி ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருங்க மறக்காம இது பார்த்திங்கன்னா ஒரு காம் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா டெடிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே அவர் பீட்டர்ஸ் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யாவில் இருக்கிற பீட்டர் பீட்டர்பர்க்கு விசிட் பண்ணியிருப்பாரு அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக இது எழுதியிருப்பார் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமன் அப்படிங்கிற ஒர்க் எழுதியிருப்பாரு இந்த ஃபிஃப்டி ஒன் ஒய்ம்ஸில் இருக்கும் ரெண்டு வாரியுமே வெளியே வெளியிட்டிருப்பாரு அண்ட் இது பெஸ்ட் ஆஃபிஸ் போயிட்ரி அப்படி சொல்லி இந்த மென் அண்ட் உமனை சொல்லுவாங்க எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் த ரிங் அண்ட் த புக் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து வெளியே எழுதுவார் அவர் இந்த ரிங் அண்ட் த புக் அப்படிங்கிறது ஒரு லாங் ட்ரமாட்டிக் நேரட்டிவ் போயம் தான் இந்த லிங் அண்ட் த புக் இது பார்த்திங்கன்னா ஒரு எபிக் போயம் டுவெல் புக்ஸில் இது வந்து வெளியாகிருக்கும் இது வெஸ்ட் நாவலும் கூட இது பார்த்திங்கன்னா ஃபோர் பார்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருப்பார் நவம்பர் எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட்லேருந்து நவம்பர் எயிட்டின் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் இதை ஃபோர் பார்ட்ஸை பப்ளிஷ் ப்ளிஷ் பண்ணியிருப்பார் இது ஒரு பிளாங்க் ஃபர்ஸ்ட் போயம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கான்வொலேட்டட் மர்டர் கேஸு நைன் சிக்ஸ்டீன் நைன்டிஸ் ரோமில் நடந்த ஒரு கான்வொலேட் மர்டர் கேஸை வந்து பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம் இது மட்டும் டுவெண்ட்டி தௌசண்ட் லைன்ஸ் இதில் இருக்கும் இதில் ஃபுல்லாகவே அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலாரிட்டி அவருடைய விக்டோரியன் காலகட்டத்தில் இவர் ரொம்பவும் பெரிய பாப்புலாரிட்டி டென்னிஸனுக்கு அப்புறமேடு இவர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பாப்புலாரிட்டியாக இருந்தது அண்ட் டென்னிசன் இஸ் த ஃபர்ஸ்ட் விக்டோரியன் போயிட்டுலவா அப்போ அவர் தெரியல ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் விக்டோரியன் போய்ட்டு அப்போ இவர் செகண்ட் கிரேட்டஸ்ட் விக்டோரியன் போய்ட்டு இவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் நோன் தான் அவருடைய கால விக்டோரியன் காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவருடைய சீரீஸ் ஆஃப் எயிட் பேம்ப்ளட்ஸ் எட்டு பேம்ப்ளேட் டைட்டில் ஒன்றா பார்த்தீங்கன்னா பெல் ஆண்ட் ப்ரோமோகிரன்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரோமோ கேனட் நீங்கள் வந்து ப்ரோமோகானட் அப்படின்னா மாதள பழத்துக்கு போயிடாதீங்க இது ஒரு அந்த ஒரு பேம்ப்ளேட்டுக்கு பேர் கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தர் பேம்ப்ளெட்டுக்கு பேர் கொடுப்பாங்கல்ல நீங்கள் அழகாக ஞாபகம் வைக்கிற ஒரு பேம்ப்ளெட் பார்த்தீங்கன்னா ஷெல்லினுடைய பேம்லெட் அதனால தான் அவர் வெளியே இருப்பார் இது நெசசிட்டி ஆஃப் ஆத்யூசியம் அப்படிங்கிற ஒரு பேம்ப்ளெட்னால் அந்த கா யூனிவர்சிட்டிலேருந்து இவர் எக்ஸ்பெல் பண்ணப்பட்டிருப்பார் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இது இந்த பெல் அண்ட் ப்ரோமோ கிரானட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னா எயிட் பேம்ளெட்ஸ் சேர்த்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த பெல் அண்ட் ப்ரோ சில ஃபர்ஸ்ட் பாம்ப்லெட் நேம் பார்த்தீங்கன்னா பிப்பா பாசஸ் இது ஒரு ப்ளே எயிட்டீன் ஃபார்ட்டி ஒன்ல வெளியான ப்ளே இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதாக இருக்கும் இந்த அயர்ஸ் அட் த ஸ்ப்ரிங் இது பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா பீப்பஸ் பற்றி இது ஒரு பெஸ்ட் ட்ராமா அண்ட் ட்ரமேட்டிக் மொனோலாகும் கூட இது அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிங் விக்டார் அண்ட் கிங் சார்ஜ் இது ஒரு ப்ளே எயிட்டீன் ஃபார்ட்டி டூவில் வெளியான பிளே அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரமேட்டிக் லிரிக்ஸ் எயிட்டீன் ஃபார்ட்டி டூவில் இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் போயம் டோட்டலி சிக்ஸ் போயம்ஸ் வந்து இந்த ட்ரமேட்டிக் லிரிக்ஸில் இருக்கும் அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா த ரிட்டர்ன் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ் இது பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஃபார்ட்டி த்ரீல வெளியான ஒர்க் அண்ட் அதுக்கடுத்து த பால்ட் அண்ட் த ஸ்கன் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளே எயிட்டீன் ஃபார்ட்டி த்ரீல வெளியான பிளே இது எல்லாமே அந்த பே பேம்ப்ளட் கலெக்ஷன் தான் ஒரு அடுத்த சிக்ஸ்த்து பேம்ப்ளெட் நேமாக கொலாம் பேர்டே இது ஒரு பிளே இது ஒரு எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் இந்த பிளே வந்து வந்து பப்ளிஷ் பண்ணி இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணிக்க மாட்டேன் இது வந்து அங்கே வந்து ஸ்டேஜ் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் ட்ராமெட்டிக் ரொமான்ஸ் அண்ட் லிரிக்ஸ் எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபைவில் கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் போயம்ஸ்ஸாக இந்த இதை வந்து சொல்கிறாங்க ட்ரமேட்டிக் ரொமான்ஸ் அண்ட் லிரிக்ஸ் இது பார்த்திங்கன்னா செல்ஃப் பப்ளிஷ்டு ஒர்க்காக கூட இதை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லூரியா அண்ட் எ சவுல் ஸ்டாஜ் ரெண்டுமே தனித்தனி பிளே லூரியா அப்படிங்கிறது ஒரு பிளே இது சவுல் ஸ்டாஜரி ஒரு பிளே லூரியாவும் ஸ்டேஜர் ரெண்டுமே சேர்ந்து எயிட்டின் ஃபார்ட்டி சிக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இந்த பேம்ப்ளெட்டுடைய எப்போ இருந்து எப்படின்னா எயிட்டின் ஃபார்ட்டி ஒன்லருந்து எயிட்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இந்த பேம்ப்ளெட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார் அவர் ஒரு காலகட்டத்தில் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ரெண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார் இது இவர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜீனியஸ் ஹைலியே ஒரிஜினல் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம போல்ட்ரி ஸ்டைல் பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் பார்த்திங்கன்னா த பேர்ட் பேப்பர் ஆஃப் ஃபேமிலின் அப்படிங்கிற ஒரு இது வந்தீங்கன்னா பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார் இது ஒரு ட்ரமாட்டிக் லிரிக்ஸ் இன் எயிட்டீன் ஃபார்ட்டி டூ நம்ம அந்த ஒர்க் பார்த்தோம்னா ட்ரமாட்டிக் லிரிக்ஸ் அப்படிங்கிற ஒர்க் அதுக்குள்ளே இந்த பயர்ட் பேப்பர் ஆஃப் ஃபேம்லின் அப்படிங்கிற ஒரு வந்து வரும் எயிட்டீன் எயிட்டி செவனில் பார்த்தீங்கன்னா ஹான்ரி டாக்டரேட் பட்டம் ஒன்று கொடுப்பாங்க எதுக்காகனா டாக்டர் ஃபார் சிவில் லா டிசிஎல் டிகிரி எதுனா பேலியல் காலேஜ் தருவாங்க பேலியல் காலேஜ்னு உங்களுக்கு வந்து எது கூட வேலியல் காலேஜ் எதுக்கு தராங்கன்னு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்டோட கனெக்டர்டில் இருப்பாங்க இப்படி பெரியார் யூனிவர்சிட்டி பாரதாசன் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி அந்த மாதிரிலாம் வருது அந்த மாதிரி இது இங்கிலாந்துல இருக்கிற ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் யூனிவர்சிட்டி ஒன்று ஆக்ஸ்ஃபோர்ட் இன்னொன்று கேம்பிரிட்ஜ் இதில் இருக்கிறவங்க இப்போ அதிகமாக இதெல்லாமே அவங்கள அந்த ஆத்தரை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இவர் கேம்பிரிட்ஜில் படித்தவர் இது ஆக்ஸ்போர்டில் படித்தவர் அப்படி தான் சொல்லுவாங்க அவர் என்ன காலேஜில் படித்தா சொல்ல மாட்டாங்க பேலியல் காலேஜில் படிச்சிருப்பார் இவர் டிசிஎல் டிகிரி வந்து இது ஹானரி டாக்டரேட் பட்டம் இவருக்கு தருவாங்க எயிட்டீன் எயிட்டி செவனில் டிசிஎல் அப்படின்னா ஒன்றும் இல்லை டாக்டர் ஆஃப் சிவில் லாவை தான் டிசிஎல்னா ஷார்ட்ஃபார்ம்லாம் சொன்னேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரௌனிங் சொசைட்டின்னு ஒன்று எயிட்டீன் எயிட்டி ஒன்லேயே இவர் வந்து பப்ளிஷ் ப ஃபவுண்ட் பண்ணுவார் அதில் வந்து இங்கிலாந்தில் ஃபோன் பண்ணுவார் இங்கிலாந்து அண்ட் அமெரிக்காவில் ஃபோன் பண்ணுவார் இது பார்த்திங்கன்னா ஸ்டெடி மோர் அபோட்ஹம் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்பவும் முக்கியமான ஒரு இடமா இருக்கும் அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே அவருடைய ஒர்க்ஸ் அண்ட் ஒரு ட்ராமா ஒர்க்ஸ் என்னுடைய எயிட் பேப்லெட்ஸ் அவருடைய என்னென்னலாம் வந்து அவர் லாங்குவேஜ் தெரியும் அவருடைய இன்ட்ரொடக்ஷன் ஃபைவ் டிஃப்ரெண்ட் பேஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அவருடைய போய்டிக் ஸ்டைல்ஸை பற்றி போய்டிக் கேரக்டிக்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நான் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான் அடுத்த வீடியோ கண்டன்ட் வீடும் ஸோ எல்லோரும் போய் எல்லாரும் இதை பார்த்து முடிச்சிட்டிங்களா ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இப்ப பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலில் உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ் பார்க்கணுமோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனாக லிங்க் தரேன் நீங்கள் போய் அதெல்லாம் மறக்க பார்த்துருங்க அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எல்லாமே கமெண்ட்ஸில் கேட்கலாம் அதில் கமெண்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என்ன உங்களுக்கு ஏதாவது டவுட்டை நான் க்ளியர் பண்ணுறேன் கமெண்ட்ஸில் அண்ட் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்